யோகம் யோகாங்கம் எட்டு யோகாங்கள்ல யமங்களை பத்தி சொன்னார். அதையெல்லாம் மனத்தினால செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்ப வந்து சரீரத்தினால் செய்ய வேண்டியது நியமங்கள் சொல்றாரு. பிராணம் சௌகரம் கிரதுகு சத்தியம் ஜபோ ஹோமஸ்ய தர்ப்பணம் தபோ தானம் பிக்ஷாச்ச நமஸ்காரா பிரதட்சிணம் விரதோபவாசாத்தியாச்சான்னே காயிகாக நியமாஸ்மதா. ஸ்நானம்னு சொன்னால் தெரியும், பிரசித்தமானது தான் ஸ்நானம். அதே மாதிரி சௌசங்கிறது ஸ்நானம் சௌசம் இரண்டு கிரகு அப்படிங்கிறது ஈஸ்வர பூஜனம்னு அர்த்தம். இந்த இடத்துல கிரகுன்னு சொன்னால் சாதாரண கிரகுனா யாகம். வேதாந்தத்தில் கிரகு அப்படின்னு சொன்னால் கிரகு சங்கல்பா தியானம்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து கிரகு சப்தத்துக்கு ஈஸ்வர பூஜனம் வந்து அத்தியாசா நாம் புதுப்படணும். அதே மாதிரி சத்தியம் யதார்த்தத்தை பேசணும், பொய் வச்சுக்கூடாதுன்னு ஜபஹா ஹோமஹா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஜபம்னா காயத்ரி ஜபம், அது மந்திர ஜபங்கள் தான் இருக்குது அந்த ஜபங்கள். அதே மாதிரி ஹோமம் அழுதாசாமி அது இங்கே அவுபாசனா ஹோமங்கள் தர்ப்பணம் தர்ப்பணம் இந்தியாசிகள் தபஹா. தபஹாங்கிறது கிருஷ்ணசாந்திராயணாதின்னு சொல்லுவாள் தபஹா அப்படின்னு. ஏதாவது ஒரு நியமங்களுக்கு அதிக நியமம்னு சொல்றோமோ விரதத்தை கடைபிடிக்கிறது பாத்தியம் தனியாக வருது அதனால விரத தபசப்தத்தால் அதை எடுத்துக்கலாம். தானம் எதாகத்தி கொடுக்கிறது சிதிக்ஷான துர்வசகம் சீதோஷ்ணாதிக்கு வந்து வந்து தகுந்து கொடுக்கிறது. நமஸ்காரம் பண்ணுறது பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுறது பிரதட்சிணமாக போகிறது அதாவது கோவிலில் பிரதட்சிணம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அது விரதம் ஏகாதசி விரதம் உபவாசம் இத்தியாதி இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் காயிகாக நியமாஸ்மிதா இதெல்லாம் நியமங்கள். அதுக்கப்புறம் யம நியம ஆகம் மூணாவது ஆகம் ஸ்வஸ்திகம் கோபுகம் பத்மம் ஹம்சாட்சம் பிராமணம் ஆகமம் ஓ. இந்த ஆசனத்தில் பிராமணம் வைஷ்ணவம் ரௌத்ரம் அப்புறம் சாக்தம்னு நாலு விதமாக பிரிச்சிருக்காங்க ஆசனங்கள். இந்த ஆசனங்கள்லாம் பிராமண ஆசனங்களா ஸ்வஸ்திகம் கோபுகம் பத்மம் ஹம்சாட்சம் பிராமணம் ஆசனம் நிருஹிம்மம் கருடம் கூர்மம் நாகாட்சம் வைஷ்ணவாசனம் வீரம் மயூரம் வஜ்ராட்சம் சித்தாட்சம் ரௌத்ரவாசனம் யோன்யாசனம் விதுஷாக்தம் சைவம் பஷ்டிம அஞ்சு யோன்யாசனம் விதுஷாக்தம் சைவம் பஷ்டிமதானகம் ஆசனங்களுடைய பேதம் அவருமா தெரிஞ்சது பத்மாசனம் அது பிராம ஆசனம் ஹம்சம் பத்மாசனம் சௌசமா இருக்கு நிருசிம்மா இதெல்லாம் பிராமணா பிரம்மா அவர் சம்பந்தப்பட்டது. நிருசிம்மம் கௌராசனம் பூர்வாசனம் நாகாசனம் இதெல்லாம் வைஷ்ணவாசனம். வீராசனம் வீராசனே சுஷ்டிக்கம் சொன்னாங்க. வீராசனம் மயூராசனம் மயூராசனம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மயூராசனம் பண்ணி கூட பண்ணியிருக்கேன். இப்படி வச்சுட்டு நீட்டமாக அந்த சரீரத்தை வச்சுக்கிறது ரொம்ப கரெக்டாக அதில் தான் இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சரீரத்தை தூக்கிடுனா இந்த ரெண்டு கை இருக்கோ இருபத்தி வயசில் வச்சுட்டு எப்படி நிற்கும் மயூராசம் மதுராசம் வஜ்ராட்சம் அப்புறம் சித்தாசம் இதெல்லாம் ரௌத்ராசம். இதனுடைய சொரூபங்கள்லாம் வியாக்கியானம் இருக்கு, அதுக்கெல்லாம் வேற கிரந்தங்கள் இருக்கு, அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். வேற மாத்திரம் இங்கே கொடுக்க ஆசனங்கள் ஏன்னா பண்ணி காமிக்கலாம் இல்லாட்ட புரியாது. இல்லையா பண்ணி காமிச்சாதான் அது என்ன ஆசனம் முடியுது தெரியும். யோன்யாசனம் இதுவும் சாக்கம் யோன்யாசனம் ஒரு ஆசனம் அது சாக்க ஆசனமா சைவம் பஷ்டிமக்காரன் பஷ்டிமோத்தார ஆசனம் இல்லைன்னு சொல்லலாம். சைவம் பஷ்டிமக்காரன் அது சைவாசனம் விராலம்பன யோகத்திய விராலம்பனம் ஆசனம் விராலம்பதையா தியானம் விராலம்பதா இதெல்லாம் பல ஆசனங்கள் சொன்னாரா
நீங்க நிராலம்பர யோகத்துக்கு இது புது ஆசிரமம் போட்டுருக்காங்க. நிராலம்பர ஆசிரமம், நிராலம்ப ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் எதுக்கு உபயோகப்படுறதுன்னு கேட்டா, நிராலம்பர யோகத்திய அதுக்கு உபயோகப்படக்கூடிய ஆசிரமம். இதனால என்ன, இது இந்த நிராலம்பர யோகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நிராலம்பதயா தியானம். எல்லாம் நிராலம்பமா இருக்கு. நிராலம்ப சதாசிவம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, யுத்த பிரம்மத்தை சிந்தனம் பண்றது. வேற எந்த விசேஷனமும் சேர்க்காமல் அந்த பிரம்மத்தை சிந்தனம் பண்றது இருக்கு பரமாத்மா, அதெல்லாம் சதாசிவம். அதை தியானம் பண்றதுக்கு நிராலம்பன யோகம். பிரம்மாபியாசம், பிரம்மாபியாசம்னா பிரம்மசூத்திரத்துல இந்த தியானத்துக்கு இந்த ஆசன நியமம் எல்லாம் வாண்டான்னு சொல்லுறாரு. கரச்சரணாதி ஓஹோ சம்ஸ்தான விசேஷ நியம ஆலம்பர அஹிதம் பண்ணிட்டு நிராலம்ப யோகா அபேட்சாயமாக நிராலம்பதையா தியானம். ஆதீன சம்பவாத் எக்கரீகாகிரதா தத்ரா விசேஷாத் நியமம் இல்லைங்கிற மாதிரிதான் அங்கே சொன்னாங்க. பத்மகாரி ஆசனம் அங்கே சொல்லியிருக்க இந்த மாதிரிதான் இருக்கணுங்கிறது ஒண்ணு நியமம் இல்லை. அப்ப எந்த இடத்துல மனசு ஏகாக்கிரமாக முடியுமோ, எப்படி இருந்தாலும் ஆதீனகான ஆனா சொல்லியிருக்கேன், நான் படுத்துட்டு பட்டேன்னு சொன்னா தூக்கம் நின்று பண்ணினா தியானம் வந்து சரியா வராது. ஏன்னா சரீர தாரணை மனசு இருக்கணும், ஏன் உழுதுட்டோம்னா என்ன பண்றது. அதனால உட்கார்ந்துருந்தா உட்கார்ந்து அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. நிராலம்ப சதாசிவா, நிராலம்பாங்கிறது நிர்விசேஷம் பரமாத்மா, அவர் தியானம் பண்றது. அப்புறம் பிராணாயாமம், ரேஷகா பூரகச்சைவ கும்பகா பிராணசஞ்சமா, பிராணசஞ்சமாங்கிறது பிராணாயாமகான. பிராணாயாமம் மூணு, ரேஷகம் பூரகம் கும்பகம். ரேஷகம்ங்கிறது உள்ள இருக்கிற காற்ற வழியில விடுறது, காலி குண்டது வாயுகள் வெளியில விட்டு வயத்த காலி பண்றது, அது வெளியில விடுறது. பூரகங்கிறது உள்ள இழுக்கிறது, காட்ட உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம் வந்து உள்ள விழுத்த காலத்தை நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு கொண்டு போகும். இதுதான் பிராணாயாமம். அடுத்தது பிரத்யாகம், இந்திரியான சமஸ்தானம் விஷயேபியோ நிவாரணம். பிரத்யாகாரா இது புரோக்தம், பிரத்யாகார அர்த்தவேந்தி. பிரத்யாகாரம் செஞ்சவாள்னா என்ன சொல்றாங்க, பிரத்யாகாரம்னா என்னென்ன செஞ்சவா என்ன சொல்றாங்க. எல்லா இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துல இந்திரியம் தானா போகும். அப்படி போகக்கூடிய விஷயத்திலேருந்து இந்திரியங்களை நிவாரணம் பண்ணும், அதுதான் பிரத்யாகாரம். ஆகாரம்னா விஷயத்துக்கு போறது, அதுலேருந்து திருப்பது இருக்கே, இதுதான் பிரத்யாகாரம். அப்புறம் தாரணா, ஆதாரே வாது மனசா ஸ்தாபனம் தாரணா இருக்குது. ஸ்தாபனம்னா நிறுத்தி வச்சிருக்கு, மனசை ஓட விடாம ஏதோ ஒரு ஆதாரத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேரு தாரணா. ஆதாரங்கிறது என்ன, அதுல ரெண்டு இருக்கா தெரியுதா, மண்பூரதாதி சக்கரேஷு, அதெல்லாம் ஆதாரம்னு சொல்லிட்டு ஆதார சக்கரங்கள் அதுலயாவது வச்சுனா அசவான்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல மனசு. சுப விஷயே அதாவது ஸ்ருதி ஆவிஷ்கிருத விஷ்ணுவாதி மூர்த்தவும் இருக்கிறதா, உதயத்திலே ஒரு விஷ்ணுவை பற்றி ஒரு சிந்தனை செயல்படுத்தி ஒரு மூர்த்திய கல்பனை பண்ணிக்க வேண்டியது, அதிலேயே மனசு நலக்கிய நிற்கும்படியாக இது தாரணம். தியானங்கிறது என்ன, பிரம்ம விஷ்ணு சிவாதீனம் சிந்தாம் சிந்தா தியானம் பிரத்யக்ஷத்தை, இதுதான் தியானம் சொல்றாங்க. அதாவது சுவாமி மனசுல நினைச்சுக்கிறது, நினைச்சுக்கிறதுங்கிறது வேற, ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுங்கிறது வேற. நினைச்சு நினைச்சிட்டு சொல்லிட்டே இருக்கலாம், நினைக்கிறது வேலை, ஆனா நிக்கிறதுங்கிறது நிறுத்தி வச்சிருக்கு.
சாதனாக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம். இதுதான் ஞானம் பிரகட்ட பிரகட்டது. சமாதி என்ன தாரணா பிராணேனசா மனசா குவாபி ஸ்திரீகரண மாத்திரம் தியானம் சு விஷய விசேஷே விருணாது மனோவிருத்தி தாராப்பிரவாக இது சேதா. மனோவிருத்தி திருப்பி திருப்பி வந்தே இருக்கிறது. மனசுனாலே இந்த மனசு இருக்கு. இதனுடைய ஆஸ்பந்தனம் மனசுலேயே ஸ்பந்தனம் நின்று போறது இதுதான் ஆஸ்பந்தனம். ஆஸ்பந்தனம் அப்படிங்கிறது என்ன? அந்த இடத்துல விட்டு அது விலகிறது, அந்த விருத்தியை விட்டு வேற விருத்திக்கு போறது அப்படிங்கிற நிலையிலே இதுதான் மனசா அஸ்பந்தம். ஸ்பந்தனம்ங்கிறது ஒரு விஷயத்துல ஒரு மனசுல ஒரு விருத்தி வந்ததா சடாரம் அதை விட்டு வேற ஒரு விருத்தி விடும் ஸ்பந்தம். இப்படி இல்லாமல் இருக்கக்கூடியதற்கு சமாதி. அந்த இடத்துல மனசு ஏக விருத்தியா இருக்க ஏகாக்கார விருத்தியோட அதுதான் சமாதின்னு சொல்றது. அமனக்க சமாதி நினைக்கிறது போது நான் தெரியறது தியானம் பண்றது தெரியறது ஏதோ ஒரு விஷயத்தை தியானம் பண்றேங்கிறது தெரியறது திரிபுடி வந்து திரிபுடி இருந்ததுன்னு சொன்னா அப்போ அது சமணக்கம் மனசோட சேர்ந்து எப்ப இங்க திருப்பி இருக்காதோ சர்வ சிந்தா விவர்ஜிதம். சிந்தானா ஜாதிருஜேய விபாக உத்வேகம். ஜாதா ஜேயம் தியானம் அப்படிங்கிற இந்த விபாகம் தெரியுது. இது பேதம். இந்த பேதமே தெரியாமல் அப்படியே நின்று அந்த விஷயத்துலன்னு சொன்னா அது அவனக்க சமாதி. இதுதான் அவனீசாவகான்னு சொல்லுங்க. இங்க கௌரவார காரியில மனசோ யமனீசாவே தெய்வம் சர்வச்சிந்தாவிதம் சவிகல்பக சமாதி. அந்த விஷயத்துல சித்த விருத்தி பிரவாகம் இருக்கு. இது சித்த விருத்தி பிரவாகம் திருப்பி திருப்பி விருத்தி வந்தே. இப்ப இதுல என்ன இருக்குன்னா சதேக நிர்வாகமாக அந்த சித்தம் விருத்தி பேதம் கூட இல்லைன்னு சமாதி. தியானத்துல அந்த அதே சமான விஷயமான விருத்திகள் வந்துமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. வேற விஷயம் குறிப்பிடாமல் அந்த ஒரே விஷயம் சமாதி இல்ல தியானத்துல திரும்பி திரும்பி வந்திருக்கு. ஆனா இங்க இதனாலதான் அஸ்பந்தனம் அப்படின்னு சொல்லுது. சித்தம் வந்து நகரத்தே இது. சித்தம் நகரதுன்னு சொன்னா இன்னொரு விருத்தி உங்களோடதுதான் பேரு நகரது. சித்தம் நகரதுன்னா என்ன? நகரது ஓடுறது சொன்னா அது இன்னொரு விருத்தி உண்டு பண்றது. அப்ப அந்த இடத்துல இன்னொரு விருத்தி உண்டு பண்றது. ஆனா தியானத்துல அது வேற வேற விஷயத்துல விருத்தி உண்டு பண்ணாம அதே விஷயத்துல நிரந்தரமா விருத்தி உண்டு பண்ணும். எந்த விஷயத்த சித்திரம் பண்ணிட்டு இருக்கானோ அதே விஷயத்துல திருப்பி திருப்பி விருத்தி பிரவாகம். இதுதான் மனசை வந்து அதை வந்து நிற்கிறது. ஓடிட்டு இருக்கிற மனசை குறிச்சு விழுக்கிறது. குறிச்சு விழுத்து அதை வச்சு விஷயத்தியா நிவாரணங்கிறது பிரச்சாரம். வித்தியாசம் இருக்கு எல்லாத்துக்குமே. எடுத்துக்குமே இந்த வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு எதிர சந்தேகம் வரும். இப்ப தாரணா இருக்கு. தாரணா தேகமல்ல சித்தத்தை தாரணா. அதாவது ஒரு இடத்துல சித்தத்தை நிறுத்தது பிரத்யாகாரத்துல வெளி விஷயத்திலேருந்து விளக்கிறது தான். அதனாலதானே அந்த விளக்கினதுக்கு அப்புறம் சில சமயம் அந்த சித்தம் இருக்கு அது வேற வழியும் கிடைக்கலன்னா பேசாம தூங்க குறைந்து போகும். அதுதான் லயம்னு தெரியும். லயமாக ஆரம்பிக்கும். லயம் வெளியிலேருந்து விழுந்தாச்சு அப்படி போயிட்டு தூங்க விடாம பண்ணும். ஆனா இப்ப
இந்த தாரணை வந்ததுன்னா அது உடனே நிற்க வருது ஒரு விஷயம் இல்லையா, நிலைச்சி நிற்க வைக்கிறதுக்கு பேரு தாரணா. அப்படி நிலைச்சி இருக்கும் இந்த சித்தம் இருக்கு, அது எந்த விருத்திகளை உண்டு பண்றதோ அது சிந்தான பண்றது. அந்த இடத்தை விட்டு வேற இன்னொன்னு ஓடாம இருக்க வேற விஷயமான புத்தி உண்டு பண்ணாமல் சமான விஷயமான புத்தியை மறுபடியும் மறுபடியும் உண்டாகிறது. இது சாந்தி. ஸ்திரீகரணம்ங்கிறது வெளி பாக்கிய விஷயத்திலேருந்து வெளியில வந்த மனசை ஒரு விஷயத்துல சங்கோஜம். இதைத்தான் நீ வந்து தியானம் பண்ணணும். இதை இதை இதைத்தான் நீ பார்க்கணும்னு சொல்லி ஸ்திரீகரணம் காலம். அதாவது விஜாதீய பிரத்ய அனந்தரித சஜாதீய விருத்தி பிரவாக இது தியானம் ஒரு பரிசாரம் இன்னும் போட்டு. அதனால வித்தியாசம் இவ்வளவுதான், விஷயத்துல வித்தியாசம் இல்லை. நீங்க தாரணா சொல்றச்சியும் அதே தான், அதே விஷயத்துலதான் நீங்க நினைச்சு வச்சிருக்கு. போகாவதை விருத்தி உத்தியோகத்துல சித்தத்தை வளர்க்கினது வத்தியாசாரமா இருக்கு. ஆனா எங்க போகணுமோ அங்க போகாம இருக்கிற சித்தத்தை அங்க போக வைக்கிறது இருக்கு, இது தாரணா. ஆனா இதுக்கப்புறம் அது அதே விஷயத்தை நினைக்கிட்டே இருக்கு, நினைச்சிட்டே இருக்கிறது இருக்கு. அப்படின்னா நினைச்சிட்டே இருக்குன்னு சொன்னா விருத்தி அதே சந்தோஷமான விருத்தி வந்துட்டே இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு சிந்தா சிந்தனம். இதெல்லாம் இதுல ஸ்பந்தனம் இருக்கு, மனசுக்கு ஸ்பந்தனம் இருக்கிற கண்டுதான் அந்த விருத்தி சேதம் உண்டாகும். இந்த ஸ்பந்தனம் என்ன போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ கருத்தத்துல சமாதி. அந்த ஸ்பந்தனத்துல நின்று போன நிலையிலையும் அந்த திருப்பதியோடு சேர்ந்து பாதிச்சுட்டு இருக்குன்னு சொன்னா கவிகல்பனம். திருப்பதி வரது வச்சு அப்படின்னு சொன்னாச்சு. நடுத்துல விட்டு விட்டு போகாமத்தோ நீங்களே சோபமா சொல்றா அந்த மாதிரி. இப்போ இது எல்லாம் பண்ணியாத சித்தம் நிச்சலம் ஆயிடுமா? அது சொல்ற சித்தே நிச்சலதாம் யாதே பிராணோபவது நிச்சலதா சித்தத்த நிச்சலத்துவாக யோகம் தத்யானே சித்த நைச்சல்ய பலமா. ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க சௌகரிய உபநிஷத்துல, இந்த சித்தம்னா ஜானது மனசு அந்த கரம் பிராணா பிரசித்தம் இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம். சக சீதா வசி சரீரே வசதா சக உக்ரமதி. இந்த சரீரத்துல வாசம் பண்ணிச்சு ரெண்டு சேர்ந்துதான் வாசம் பண்றது, கடம்பு போது ரெண்டு சேர்ந்தா கிடக்கும். ஒண்ணு கடம்பு இன்னொன்று பாக்கி இருக்குது இல்லையா, ரெண்டு சேர்ந்து கிடந்து அதை வச்சு அங்க என்ன சொல்றதுன்னா நோய் பிராண தாம பிரஜா யாவை பிரஜா தப்பான ரெண்டு சேர்ந்துதான் இருக்கு, தெரியறதே இல்லை. அதனால ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒண்ணுமே கொடுக்கலாம். ஒண்ணுன்னா அமைச்சீர்கள் கொடுக்கிறதுனால வந்தது அப்படிங்கிற காரணத்தால் ஒண்ணுமே சொல்றது வெறும் உங்களுடைய காரியத்தை வச்சுதான் செய்யும் ஞான சக்தி முடியாது அப்படிங்கிற காரியத்தை வச்சு இது ரெண்டையும் செய்யுது. அதனால பிராணாயாமத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நாம் ஒன்று அடக்கினோம்னா மனசு வளரும். பிராணனை வந்து கட்டுப்படுத்தினோம்னா அப்ப என்ன அதுக்கு சமான சுவாவம் தானே மனசு, அது கட்டுப்படும். அப்ப மனசு கட்டப்பட்டதுன்னா பிராணம் கட்டும், இது ரெண்டும் பலப்படும். அதனால சித்தே நிச்சலதாமியாக பிராணோபவது நிச்சலா. நிச்சலமா இப்ப சமாதியில இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அந்த மூச்சு காத்து கூட அந்த மூச்சு தெரியாது, நிச்சலமா இருக்கும். அதனால சித்தத்த நிச்சலத்துவாக சித்தம் நிச்சலமா இருக்கணுங்கிறதுக்காகவே சத்யானம் யோகம் அப்படி ஞானத்தோடு சேர்ந்த இந்த யோகத்தை அந்த மூக்குவாக இருக்கிறோம் அபியாசம் செய்யணும். அப்புறம் யோகத்தை சாதனாந்தரா வேறு சில ஆதனங்கள் சில இதெல்லாம் சொல்லிட்டு இது வந்து யோகம் மனசு வந்து ஸ்திரமாக இருக்கு உருவாக ஆதிஞ்சனம் அபானத்திய பிராணத்திய நிரோதனம் லம்பிகோபரி ஜிஹ்வாயா ஸ்தாபனம் யோக சாதனம். இதுல
யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உபாயங்கள், அதாவது மனத்தை வந்து நிச்சலப்படுத்துறது, என்ன அமானத்தை ஆசிரிச்சனம், அதாவது சுருக்கிறது, ஆசிரிச்சனங்கிறது சுருக்கிறது, சுருக்கி எட்டு பண்ணினாக்க மனசு பிராணத்தை நிரோதனம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கும்பகம் சுருக்கிறாதான் தெரியும். அது லம்பிகோபரி நிர்வாக காலம்னு சொன்னால் இந்த நாக்கு இருக்கிறது இதை மேலே எழுத்து கொண்டு வந்து அந்த அங்கே வந்து நிறுத்தி வேலை கொண்டு சுழற்சி அந்த இடத்துல நிறுத்தினா. ஆனால் இதெல்லாம் கட்டமான அப்போ இதெல்லாம் யோகசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சித்தவருக்கு நிரோதத்துக்கு ஒரு விசேஷமான சாதனை. சித்தே நிச்சலதாம் யாதி பிராணே மத்திய பசங்கதே சின்னான் நேதான் ஜாயந்தே பஞ்சபூத வேதாபத்தை. இப்போ பார்க்கணும், இதை வச்சு இந்த அவன் அத்தியாசம் பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு பஞ்சபூத ஜெயங்கள்லே இருக்கும். இதனால் சில சித்திகள் வரும், இதெல்லாம் சித்திகள் சொல்லு, அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கும், பிரியாகாத இந்த பஞ்ச வித்தியாசம் பிருத்திவி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதத்தை நம்ம சரீரத்தில் விவாதம் பண்ணி வச்சுக்கணும். சரீரத்தில் இங்கேருந்து இருவரையும் பிருத்திவி, இங்கேருந்து இருவரையும் ஜலம், இருவரையும் வாயு, இருவரையும் ஆகாசம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. இங்கேயே பிரிச்சார் பாதாறு யாக பரியந்தம் பிருத்திவி ஸ்தானமா, அடியிலேருந்து ஆரம்பிக்கிறது பாதத்திலேருந்து நம்ம வந்தால் பரியந்தம் பிருத்திவிதான், ஜான்வாதி நாகு பரியந்தம் அபாமஸ்தானம் ஆகி வருது, அந்த நாகிலேருந்து ஆரம்பித்து கண்ட பரியந்தம் தேஜஸ்துடைய ஸ்தானம், ததா புரு பரியந்தம் வாயுஸ்தான், அதுக்கு மேலே இருக்கிறது பிரம்மரத்திர பரியந்தம் ஆகாசஸ்தான் அப்படின்னு அஞ்சு விதமாக இந்த சரீரத்தில் அஞ்சு பாகம் பண்ணுறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதமாக நினைக்க வேண்டியது. அதில் முதல்ல ஜானு பரியந்தம் தாரணம் பண்ணுறது, மனசை தாரணம் பண்ணுறது, அபியாசம் பண்ணி பிரம்மரத்திர பரியந்தம் தானம் பண்ணிட்டான்னா அவன் பஞ்சபூத ஜெயமணிங்கிறதா அங்கேயே நிற்கிறது. இவன் நேரத்தை அந்த மரத்தை அங்கே போய் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாச்சு, அவன் வந்து அது எட்டு சாந்தாசமாகும். இப்போ சித்தே நிச்சலதாம் யாரு, சித்தம் வந்து எங்கேயும் பந்தம் பண்ணாமல் வசிக்கிறது, இவனுக்கு இவனுடைய அபியாசத்தினாலே இவனுக்கு வசப்பட்டு இவன் சொன்ன இடத்துல நிற்கிறது அப்படின்னு வந்தால் பிராணம் பிராணே மத்திய பசங்கதே அப்படின்னு இருக்கு. மத்திய பசங்கதேனா அது போகிற பிராணனுக்கு போகிறதுக்கு மார்க்கம் இருக்கு, அதில் ஒரு நடுப்புற அதை கொண்டு நிறுத்த பிராணி மத்திய பசங்கதே. இவன் பஞ்சபூதங்களை ஜெயிச்சவனாகிறான் இந்த சாதனத்தாலே. அப்போ ஒவ்வொரு பூத ஜெயத்தினாலையும் இவனுக்கு ஒவ்வொரு சித்தி கிடைக்கிறது, அந்த சித்திக்கு அடையாளங்கள் மேல சொல்லப்படும். சின்னாணி ஏதாணி ஜாயந்து பஞ்சபூத ஜயாசு, பஞ்சபூதங்களை ஜெயிக்கிறது அப்படின்னாலே இந்த சித்தி அவனுக்கு ஏற்படும். மல மூத்திர கபால பக்கம் ஆரோக்கியம் லகுதா தனகம் சுகந்தம் பிரதமம் யோக லட்சணம். அதாவது இவன் வந்து பிருத்திவி ஜெயத்தை அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, பிருத்திவியை ஜெயிச்சுட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் இவனுடைய சரீரத்தில் இந்த மலம் மூத்திரம் ஜலம் குறைஞ்சு கம்மியாக வாத்தித்தம் கபம் சொல்றோம், அந்த மூணுல ஒண்ணுக்கு கபம், இன்னும் கபத்துலயே ஒரு வேலை காரியம், இந்த மூணு தாதுக்களுடைய ஒரு காரியம் இருக்கு. இது பிரதமம் யோக லட்சணம், அதாவது லகுதா தனம், சரீரத்துல ஒரு லாசமும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியங்கள்லாம் இல்லாம சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு லகுபம். அப்புறம் சுகந்தம், ஒரு நல்ல கண்டம் இருக்குமா செய்யறது. அப்புறம் ஸ்வர வர்ணத்துவம், ஸ்வர வர்ணத்துவம் அப்படின்னு என்ன சொன்னிருக்காங்கன்னா ஸ்வர சௌஷ்டம், குரல் குரல் இல்லை, ஸ்வர வர்ணத்துவம்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய காந்தின்னு அர்த்தமாகும். ஆனால் ஸ்வர ஸ்வர வர்ணத்துவம் அப்படின்னு சொன்னால் ஸ்வர சௌஷ்டம், குரலில் கழியன்னு அந்த மாதிரி
மாத்திரம் இதுதான் பரதமம் யோக லட்சணம். இதுக்கு மாத்திரம் போட்டு லகுத்வம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துவம் வர்க்கப்ரதானம் ஸ்வரதௌஷ்டவம் கந்தம் சுகம் நல்ல சுகந்தம் மூத்திரபுரீஷம் அல்பம் யோக பிரவருத்தி பிரதமாம் அதுக்கப்புறம் திவ்ய பூமிகா. திவ்ய பூமிக்கிறது ஜலஸ்தானம் தான், ஜானுலேருந்து எடுத்து நாபிபரியம். அதுல ஜெயம் ஏற்பட்டதுன்னா என்ன சின்னம், கண்டகாங்கிரேஷு அசங்கத்துவம், ஓஹோ ஜல பங்கேஷு அவஜனம், சுத்ருடாதி சகிஷ்ணுத்வம், திவ்யம் லோகலட்சணம். முள்ளு கோயிலும் உள்ளுக்கு மேல கால் வச்சா என்ன ஆகும், உள்ளு மேல கால் நிற்குமோ, நிற்கவே நிற்காது, உள்ளு உள்ள ஏறிடும். இந்த மாதிரி ஆகாதாம், காலை வச்சாலும் இந்த முள்ளு ஏறாது வெளியே. இது ஒரு சிக்ஷி. கட்டகாங்கிறது அசங்கத்துவம், அந்த கட்டகம் இவன் மேல சட்டம் ஆனாதானே உள்ள ஊடுருவிந்து உள்ள ஏறும், இவன் காலில் ஏறாது அவ்வளவு. அதுல அழுத்தறதே இல்லை, அழுத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜல பங்கேஷும் அமைச்சம், இப்ப ஜலத்துக்கு மேல போன நம்ம யார் வச்சாங்க உள்ளதான போவோம் இல்லையா, பஜனா இங்கே ஆகாது, ஜலத்துலதான் நடந்துடலாம். பங்கம் சேரு, சேர்ல வச்சா உள்ள போவோம், இழுக்கும், இதெல்லாம் இழுக்காது. ஜல பங்கேஷ அமைச்சனும் சுற்றுடாதி தகுந்தம், பசி தாகங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தாரு, எத்தனை நாள் சாப்பிடாம பதிவுதான். இதெல்லாம் திவ்யம் யோக லட்சணம். இது இன்னொரு விதமான மூணாவது பார்க்கணும். கேதோஜயம் பண்ணியிருந்தான்னா பக்வன்னபான பௌத்திருக்கும் ஆதபாதி ககிழ்ந்துதா தர்சனம் சிரவணம் தூரா திருவியம் யோக லட்சணம். மூணாவது திருத்தி எத்தனை சாப்பிட முடியும், குடிக்க முடியும், பகு அன்னபான பௌத்திருக்கும் விசேஷமாக அறிவு சாப்பிடலாம். அதே மாதிரி ஆதபாதி ககிழ்ந்துதா பேர்பட்ட வெயிலா இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ணாரு, ஏன் மழை குளிரு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் தூராது தரிசனம் தூராது சிரவணம், ரொம்ப தூரத்திலேருந்து இருக்கக்கூடிய வருஷங்களும் உன் கண்ணால் இருக்கும் கண்டு பார்க்க முடியும், காது கேட்க முடியும், இந்த தூரம் கேட்கலாம் காது கேட்கறது, இதெல்லாம் வந்து இது வந்து திருவியம் யோக லட்சணம். வாயு ஜெயிச்சா இல்லை, வெயில்ல நமக்கு தாங்க முடியல, வாழ தாங்க முடியாது, இவனுக்கு அந்த வெயில் ஒன்று. மண்டூக பிரவணம் தூமம் மர்க்கட பிரவணம் தூமே ஆகாச கவனம் தேர்வு தகும் சொல்லி யோக லட்சணம். கவலை எப்போதையும் மண்டூகம் பூஜைதான் இருக்கிறது, இங்க எப்படியா இருக்கு, அப்படி புரிஞ்சு அவ்வளவு தூரம் போயிருக்கும் இல்லையா, இங்கே இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கும். இந்த மாதிரி பூமியில இவனால குடிக்க முடியுமா, ஒரு பொருள் போட்டு இந்த ஊர்ல நான் ஒரு ஒரு லக்னம் பண்ணிட்டாங்க கலந்து போடலாம். அதனால அதுவா சமுதிரத்தை தாச்சினாரு, இந்த யோக பிரவணம் பூமுமா மரக்கட பிரவணம் துருமே, இந்த குரங்குகள்லாம் இந்த மரத்திலேருந்து அந்த மரத்துக்கு தவறு தோல்வியும் பஞ்சாக்கிரி பஞ்சாக்கிரி பத்தி தீவிர இது மேல ஆகாச கவனம் பக்ஷிகள் மாதிரி ஆகாசங்கள் பறக்கலாம் பார்த்தீங்க, இதுலதான் சதுர்சக்தி யோக லட்சணம். ஆனா இதனால என்ன லாபம் தெரியும், ஒண்ணு லாபம் தெரியல, ஏதோ புரிஞ்சா ஒரு காரியத்தை எல்லாருனாலே பண்ண முடியாத காரியத்தை பண்ணி காமிச்சு ஒரு ஆச்சரியத்தை சம்பாதிக்கலாம், அதை ஆச்சரியம் பார்க்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் பரவாயில்ல பஞ்சமம், ஞானம் திரிகால விஷயம் ஐஸ்வர்யம் அனுமானிக்கும் அனந்த சக்தி வந்த பஞ்சமும் யோக லட்சணம். அஞ்சாவது இதுல உங்களுக்கு திரிகால விஷயமும் தெரியாது, இது கொஞ்சம் உருவப்படலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரிஞ்சுன்னு எனக்கு தெரிஞ்சா போல இருக்கு. திரிகால விஷயம் யாரும்
அனிமாரிக்கம் ஐஸ்வர்யம், எட்டு விதமான ஐஸ்வர்யம் சொல்றாரு. அனிமா மகிமா தெய்வ தரிமா மகிமா ததா பிராப்தி பிராகாமியம் ஜீவிதம் பதித்தஞ்சு அஷ்டபிஷய பாரதம் சொல்றாரு. அனிமாதி ஐஸ்வர்யம், அனிமா அப்படிங்கிறது இந்த சொல்றோம் சொல்ற விஷயம் இருக்கா, இந்த பரிசத்தை பெரிய சொல்வதற்கு அவன் நினைச்சான்னா ஒரு பரமான மாதிரி கூட பண்ணணும். ஆஞ்சநேயர் அப்படி பண்ணாரோ இல்லையோ, தன்னுடைய குரூபத்தை திடீர்னு சிந்தா பண்ணி உள்ளுக்குள்ள வீட்டு வழியில் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன். அதுதான் ஒரு ரஹிமா. அதே சமயத்தில் நேரம் பெருசா பண்ணிக்கிறது இது மகிமா. அனிமா அனிமா மகிமா கரிமான்னு சொன்னா அவர் இருக்கிற அளவு தான் இருப்பார், ஆனா அந்த பாரத் ஆக முடியாது, ஆக முடியாது. ரத்மார் வந்து ராவனுடைய அந்த சக்தியாவிதம் வந்து மயங்கி விழுவிட்டார். மயங்கி கீழே விழுந்த உடனே ராவனை பார்த்தா இவனை தூக்கம் போடுவான் அப்படின்னு நினைச்சு எடுத்து எடுத்து பார்த்தா தூக்கம் போடுவேன். அதே சமயத்தில் ஒரு ஆங்கிலேயர் வந்து இவனை ஒரு அடி வச்சுட்டு ரொம்ப அனாயாசமாக முடிஞ்சுட்டேன் அப்படின்ற ராமாயணத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு ஒரு லகுவாயிடு. ராவன் இவ்வளோ பெரிய பலவா சக்தியை போட்டு அடித்து தள்ளியிருக்காரு. அந்த சக்தியில ரெக்கார்டு கரிமா லகிமானா ரொம்ப லகுவா இருக்கு. அதுக்கு நேரத்துக்கு பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் இது நான் பிராப்தி சொன்னா இங்க இருந்துட்டே சந்திரமண்டலத்துக்கு தொடங்கணும் அப்படின்னு ஒரு விவரம் கொடுத்துருக்கேன். இங்க இருந்துட்டே கையை நீட்டி அந்த சந்திரமண்டலம் தொடலாம்னா தொடங்க முடியும். அதுதான் பிராப்தி. பிராகாமியம் சொன்னா இச்சா அனதிகாரதான் நினைச்சது நடக்கிறோம். நினைச்சது நடக்காம போனா இச்சைக்கு அபகாதம் அப்படி ஆகவே ஆகாது. இவங்க எதை நினைக்கிறாங்க அந்த பிரம்மலோகத்துல சொல்றாங்க சங்கல்பா தேவ சமுக்கி இருக்கு. அதெல்லாம் பார்க்காம ஈசித்வம்னா ஒரு இவன் சொன்னதை எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு ஒரு இது வருது எல்லாரும் இவங்க வசமா இருக்கு, வசமா இருக்கு வசி. அனந்த சக்தி வர்க்கம் இவன் எவ்வளவு இவருடைய சக்தி அளந்து பார்க்க முடியாது அவருடைய சக்தி. இதுதான் பஞ்ச மருத்துவ அதுக்கப்புறம் ஒரு இது வசீகிருத மனோயோகத்தை சின்ன பிராணி ஏவம் ஸ்தான விசேஷாபிஜயே சின்னானி உத்தானி. இதுவரை ஒவ்வொரு அந்த அஞ்சு பாகம் பண்ணி சரீரத்தில் அஞ்சு பாகம் பண்ணி அஞ்சு பூதங்கள்னு சொல்லி அந்தந்த ஸ்தானத்துல மனசை சிரமப்படுத்தி அவன் அந்த பூத ஜெயத்தை சம்பாதிச்சு விட்டான்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய மனசை நிறுத்தி அந்த அங்கீகாரம் பண்ணி அதை ஜெயிச்சான்னு சொன்னா அப்ப என்ன வருது நாதோ மிக ஆதிபத்தியில உதவியாதி விஷயத்தை என்னன்னா அந்த சுகுமனா நாடியில இவன் பிராணத்தை நிரோதம் பண்ணி அதிகாரம் பண்ணினான்னு சொன்னா எட்டு விதமான உள்ளுக்குள்ள இருக்கிற நாடங்கள் அவனுக்கு நாடோந்த சூயதே அஷ்டதா எட்டு விதமான மணி அடிக்கிறார் மாதிரி கேட்பாங்க. வெளியில இருந்து இல்லை உள்ளே இருக்கு. அப்புறம் குந்துகி நாதம், குந்துகிங்கிறது ஒரு வாத்திய சரி. அதே மாதிரி சங்கநாதம் அந்த சங்க உள்ள, அதே மாதிரி அப்தி சமுத்திரத்தில் ஒரு சத்தம் இறைச்சல் இருக்கு இல்லையா அந்த இறைச்சல் அப்தி நாதகா, வீணானேத நாதகா வீணை வாசிக்கா வரக்கூடிய நாதம், வேணுநாதகா புல்லாங்குழல் வாசிக்கா வரக்கூடிய நாதம், இதே மாதிரி முருங்க அதிக ஆதிசப்தான் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்பேற்பட்ட ஆதங்கள் உள்ளேந்து அவனுக்கு கேட்கும், வெளியிலேருந்து உள்ளேந்து இது கேட்கும். நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எதுக்கு வேதாந்தத்தை கொண்டு வந்தாலும் முடியல. இதெல்லாம் யோகசாஸ்திரம் அதை சேர்ந்து இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துருக்காங்க. ஏதேனும் துவைதர்ஷாக நாதாக சுத்திகோச்சராக அந்த ஒரு ஒரு அம்சம் மாத்திரம் இருக்காரு. எந்த யோகமும் மாட்டான் சாதாரணமா பார்த்தாரு.
அதாவது ரெண்டு வரல நாள காடு கொடுத்துட்டா சத்தம் கேட்கும், பக்கம் நின்றுதான் இருக்கும் காடு கொடுத்துட்டேன், வெயில் இருக்கிற சத்தத்தை நம்ம காதாவே கேட்கணும், காலை முடிஞ்சா சத்தம் கேட்கறது நிற்கணும், ஆனா இது வேற மாதிரியான சத்தம் கேட்கறது அது அது ஜீவனத்துக்கு அது வரலாம். அதை கேட்கறது நின்று போச்சு சொன்னா காலம் முடிஞ்சு போச்சுன்னு அதுதான் அந்த ஜாகராஜன் ஒரு அதனாலதான் உடம்பு சூழல் சார்ந்தது இதெல்லாம் வந்துருக்கு. அதனால என்ன தன்னுணப்பா தடி தாரா தாரேஷ தபரூபம் பிரம்மநாடீன் கதை பிராணி பிம்பரூபம் பிரகாசத்தை ஏவம் சித்தே சுசும்னாயாம் தாரணாயோகே பிரத்யக்ரூப ஈஸ்வராவிர்பாவோ பவதி யதா ஆந்தியாஹ. அந்த இடத்துல ஞானம் பண்ணிட்டாங்கன்னா சுவாமி தரிசனம் கிடைக்கும், ஈஸ்வரருடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. எந்தெந்த ரூபத்துல தனூனபா சடித் தாரா தாரேஷ அப்புறம் தபனம் தபன சூரியன் தனூன பாத்திர அப்படி அக்னி ரூபமாக அந்த பரமேஸ்வரன் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். சடித்தா மின்னல், மின்னல் ரூபமாக தெரிகிறார். தாரான நட்சத்திரங்கள், நட்சத்திரம் ரூபமாக தாரேஷகான சந்திரன் தபனகான சூரியன். இந்த ரூபத்துல பரமேஸ்வர ஸ்வரூபம் அவனுக்கு ஆகும். உள்ளுக்குள்ள என்ன மொழிகிட்டு இருக்கா, ஆனா இதெல்லாம் தெரியுதுன்னா பரமேஸ்வரன் இந்த ரூபத்துல அவனுக்கு தரிசனம். அது ஒரு பிரணவ பிரணவ ஜப விஷயத்துல பிரணவாபிஷேகம் பிரகாசம் சுவாசாச்சரந்தி யாவந்த மனுஷ்ய தினம் பிரதி தாவந்தி யோஜனான் அர்க்க சுவாசே சுவாசே பிரதாபதி சுவாசாச்சரந்தி யாவந்த மனுஷ்ய தினம். ஒரு நாள்ல இந்த மனுஷனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தடவை போகிறது வருது போயிட்டு வருது அப்படின்னு கணக்கு பண்ணினா ஒரு கணக்கு வரும். ஈவன் ஒரு ஒரு சுவாசம் விட்டு விடுறாங்க, ஒரு ஒரு காலம் இருக்கு, அந்த ஒரு காலத்துல ஒரு யோஜனை தூரம் அர்க்கா தாவது பிரதாபது அப்படின்னா என்ன வேகம்னு பார்க்கணும். சுவாசத்தை விடுற காலங்கிறது ரொம்ப அல்ப காலம், இந்த அல்ப காலத்துல ஒரு யோஜனா பல மைல்கள் அத்தனை தூரம் வந்து சூரியன் வந்து போறார், அந்த வேகத்துல போறார். அர்க்க சுவாசே சுவாசே பிரதாபதி. அதனால என்ன ஏகவிம்சதி சாகசிரம் ஷட்சதம் சுவாச சஞ்சயா சோகம் இது உச்சரத்தி ஆத்மா மந்திரம் பிரத்யகம் ஆகும். ஏகவிம்சதினா இருபத்தி ஒன்னு, இருபத்தி ஒன்று சாகசம் ஆயிரம், இருபத்தி ஒன்னாயிரம் ஷட்சதம் அறநூறு, இருபத்தி ஓராயிரம் அறநூறு, இத்தனை சுவாசங்கள் இது வந்து வரலாம். இந்த ஒவ்வொரு சுவாசத்திலும் அவன் வந்து சோகம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை செய்கிறான். அதாவது சுவாசத்தை விழுக்கிறதுக்கு ஒரு சத்தம் அது வெளியில விழுறத ஒரு இருவாகும் மகா வாக்கியமாக, அதாவது அந்த பரமாத்மா சொல்வது தான் நான் அப்படின்னு சொல்றாரு. இது இத்தனை தடவை இவன் வந்து ஜபம் ஜபம் நடந்து போயிடு வாயாக இல்லை, அந்த மூச்சு விடுறதுனால ஏகவிம்சதி சாகசிரம் ஷட்சதம் சுவாச சஞ்சயா, இதுதான் சுவாசத்துடைய சஞ்சயம். ஒரு நாளைக்கு இந்த சுவாசம் விடுறதுனாலே இவன் வேற ஒன்றும் பிரயத்தனம் பண்ணல, சோகம் இது உச்சரத்து ஆத்மா, இந்த ஆத்மா இந்த விஷயத்தை இத்தனை தடவை உச்சாரணம் பண்ணுறான். இந்த மந்திரம் இது மந்திரம் பிரத்யகம் உச்சரதி ஆயுஷே, அதனாலதான் உங்களோட
வருஷம்னா இந்த மாதிரி ஒரு மந்திர ஜபம் நடக்கிறதுனால்தான் உங்களோட இருந்திருக்கான். அது ஆனா நடக்குது ஆளு வித்தியாசம். அதாவது இவன் பெரிய பிரயத்தனம் பண்ணல, தானா நடக்கிறது ஜீவனையோன் எத்தனைங்கிறதுனால மூன்று சாஸ்திரம் வந்து இவன் நினைச்ச விடலாம் உள்ளதான் தெரியுது. ஆனா யாமத்துல வந்து அப்படி பண்ணான், இயற்கையா நடந்துருக்கிறது தானா தானே நடந்துருக்கு. அந்த சின்ன பிரயத்தனம் நமக்கு இருக்கு, அந்த பிரயத்தனத்தை நாம லட்சியம் பண்ணாம விட்டுறோம். அதாவது அது நமக்கு தெரியுது அந்த பிரயத்தனம் நாம பண்றோம், அதனாலதான் இந்த மூன்று காத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அது இயற்கையா தானா நடந்துருக்குங்கிறது தான். ஆனா நம்ம பிரயத்தனம் அங்கே இருக்கு. அப்புறம் அது இருக்கு, அது இருக்கு, அது இருந்தாலும் ஆயுதம் இல்லாட்ட ஆயுத இருக்காரு. அதனால இந்த மந்திரத்தை எதுக்கு சகாரஞ்ச அகாரஞ்ச யோகித்வா பிரயோஜய சந்திம்பை பூர்வ ரூபாட்டம் தபோசம் கடவுள். இயற்கையா இந்த மந்திரம் நடந்துட்டே இருக்க சோகம் சோகம். இப்போ இதுல பிரணவம் எப்படி இருக்குன்னு சகாரமும் அகாரமும் இருக்கு, அந்த ரெண்டையும் லோகம் இருக்கு போச்சு ஹா போச்சு. அப்ப என்ன ஓவுக்கு அப்புறம் ஒரு ரா இருக்கு, ஓவுக்கு அப்புறம் ஒரு ரா வந்துட்டா பூர்வ ரூபம்னு ஒரு தம்பி சொல்லுவா. சிவோகம் சிவா அகம் சிவோ அகம்னா சிவோகம் அப்படின்னு வந்துருவாங்க. அந்த பூர்வ ரூப சந்தியை பண்ணி கொடுக்கிறோம். நமக்கு பிரணவம் கிடைச்சு சகாரஞ்ச அகாரஞ்ச லோபயித்வா பிரயோஜது சந்திம்பை பூர்வ ரூபாட்டம் இது மண்ணாகவும் கதோட்டவும் பிரணவோட்டவே பிரணவமாகும். இது தெரிய வேண்டியது ஓங்கார யோஜது யதா.